In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. இது பழங்குடியின பெண்களுக்கான அங்கீகாரத்தின் காலம் எனலாம். ஒரு பக்கம் 15வது குடியரசுத் தலைவராக ஒடிசாவின் சாந்தாலி எனும் பூர்வ குடி இனத்தை சார்ந்த திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் மற்றொரு பக்கம் கேரளாவின் அட்டப்பாடியில் ஒரு சிறிய மலை கிராமத்தில் வசிக்கும் இருளர் சமூகத்து பெண்ணான பாடகி நஞ்சம்மாவுக்கு தேசிய விருது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நாட்டின் 68வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சிறந்த பெண் பாடகருக்கான விருதை நஞ்சம்மா பெறவிருக்கிறார். மறைந்த இயக்குனர் சச்சி இயக்கத்தில் உருவான ஐயப்பனும் கோஷியும் படத்தில் தனது உயிரோடு இழைந்த குரலில் நஞ்சம்மா பாடிய கலக்காத்தா சந்தனமேரா பாடலுக்காக அவருக்கு இந்த விருது தரப்பட இருக்கிறது. தமது இருளர் மொழியிலேயே நஞ்சம்மா அந்த பாடலை எழுதி பாடியிருந்தார். கிழக்காலே இருக்கும் காடுகளில் சந்தன மரம் பூத்திருக்கிறது, வா நாம் பூ பறித்தபடி ஏரோப்ளேன் பார்க்க போவோம் என விரிகிறது அந்த பாடல். படத்தில் பாடிய போது தனக்கு அந்த படத்தில் நடித்த நடிகர் பிருத்திவிராஜ் யாரென்றே தெரியாது என அப்பாவியாக அவர் பேசிய வீடியோ பாடலை விட படு வைரலானது. அந்த படத்திலேயே மொத்தம் 3 பாடல்களை பாடிய நஞ்சம்மா அட்டப்பாடியில் உள்ள நாக்குப்பத்தி என்கின்ற பகுதியை சார்ந்தவர். அந்த பகுதியின் ஆசாத் கலா சமிதி என்கின்ற இசைக்குழுவில் உறுப்பினராக இருக்கும் நஞ்சம்மா கேரளா மற்றும் பிற மாநிலங்களில் நடக்கும் கச்சேரிகளில் பங்கேற்றுள்ளார். ஐயப்பனும் கோஷியும் படம் அட்டப்பாடியில் உருவாக்கப்பட்டது என்பதால் அந்த படத்தின் இயக்குனர் அந்த பகுதியை சார்ந்த யாரையேனும் பாட வைக்க முடிவு செய்தார். அப்படி நஞ்சம்மாவின் குரலில் அவர் பாட கேட்கவும் அந்த படத்துக்காக ஓகே செய்யப்பட்டார். பாடல் பதிவு சென்னையில் தான் நடந்தது என்பது கூடுதல் சுவாரஸ்ய தகவல். சிறு வயதிலிருந்தே பாடி வரும் நஞ்சம்மா பள்ளிக்கு செல்லாதவர், மாடு மேய்த்துதான் வருமானம் ஈட்டுகிறார். ஏற்கனவே கேரள அரசின் விருதை வென்ற வெள்ளுதே ராத்திரிகள் என்ற பாடலையும் அவர் பாடியுள்ளார். தற்போது தேசிய விருதை வென்ற நஞ்சம்மாவின் பாடல் ரெக்கார்ட் செய்யப்பட்ட விதமே சுவாரஸ்யமானது. காதில் இயர்போன் மாட்டிக்கொண்டு பாடுவது கடினமாக இருக்கிறது, ரிதம் வரவில்லை என்பதால் தனக்கு ஏற்றார் போல் ரீ ரெக்கார்டிங் அறையில் அவர் பாடியிருக்கிறார். பிறகு படத்துக்கு ஏற்ப அந்த பாடலின் டெம்போ அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை படத்தின் இசையமைப்பாளர் ஜாக் பகிர்ந்து கொண்டார். அத்தகைய குரலை அங்கீகரிப்பது தேசிய விருதுக்கு கிடைத்த பெருமை என்றால் அது மிகையல்ல. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.